அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, புறாக்களுக்கு வரும் அதிக அளவில் வர சளியை எப்படி போக்கலாம், எளிமையான முறையில் இயற்கையான நம்மளுக்கு கிடைக்கிற பொருட்களை வச்சு மிகச்சிறப்பான முறையில் சளியிலிருந்து புறாக்களை ஈஸியாக காப்பாற்றலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன பொருட்கள் தேவைப்படும்னா, கல்லுப்பு, தூதுவளை, மஞ்சள், பூண்டு, இஞ்சி, துளசி, அதுக்கப்புறமா கற்பூரவள்ளி இலை, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் இல்லை அம்மியில் வச்சு அரைச்சி ஒரு பேஸ்ட் அளவுக்கு கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்ததுக்கப்புறமா ஹாட் வாட்டர் ரெடி பண்ணி, ஹாட் வாட்டர்னால் ரொம்ப சூடாகவும் இல்லாமல் ரொம்ப ஜில்லுன்னு இல்லாமல் நார்மலான ஒரு பதத்தில் ஹாட் வாட்டர் ரெடி பண்ணி அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரெண்டை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வடிகட்டிவிடுங்க. வடிகட்டின தண்ணியை ஒவ்வொரு புறாவுக்கும் 10 ml அந்த ரேஞ்சில் கொடுத்தீங்கன்னா சளி வர்றதுக்கு முன்னாடி கொடுத்தா ரொம்ப நல்லது. இப்போ மழை சீசன்ன்றதுனால இப்போது நம்ம ஒவ்வொரு புறாவுக்கும் 10 ml கொடுக்க போகிறோம். அந்த மாதிரி கொடுத்தோன்னு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சளி வர்றதுக்கு முன்னே கொடுத்தா சளி வராமல் தடுக்கலாம். அப்படி சளி வந்த புறாவாக இருந்தால் 10 ml 15 ml எக்ஸ்ட்ரா கொடுங்க, ஈஸியாக க்யூர் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது சளிக்கான மருந்து மட்டும் இல்லை, காய்ச்சல், பச்சை கழிச்சல், வெள்ளை கழிச்சல் அப்படின்ற அந்த சுனையை நிற்கிறது, இது எல்லாத்துக்குமே இந்த மருந்து ஓகே ஆகும். இது ஒரே மருந்து எல்லா நோய்க்கான இதுவும் இதில் இருக்குது. அதனால் நீங்கள் பயப்படாமல் கொடுக்கலாம், எதுவும் ஆகாது. இது நேச்சுரல் இயற்கை முறையில் கிடைக்கிறதுனால புறாக்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது. இது 15 நாள் குட்டி, 20 நாள் குட்டிலேருந்து கொடுக்கலாம், பெரிய புறா வரைக்கும் இதில் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல முறையில் காப்பாற்றிடலாம். நான் இது ஏற்கனவே யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்ல ரிசல்ட் இருக்குது, அதனால தான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஷேர் பண்ணலான்ட்டு இந்த வீடியோ ரெடி பண்ணுறேன். ஏற்கனவே நான் இந்த வீடியோ போட்டிருந்தேன், ஒரு ப்ராப்ளத்தால் அது டிலேட் ஆகிடுச்சு, அதனால் மறுபடியும் இந்த வீடியோ ரெடி பண்ணி உங்களுக்காக ஒரு ரெடி பண்ணி போட்டிருக்கேன். பாருங்கள், புதுசாக பார்க்குற நண்பர்கள் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் எல்லா நோய்க்கான மருந்தும் தனித்தனியாக ஒரு இந்த செப்பரேட் நோய்க்கு என்னென்ன இயற்கை முறையில் மருந்து இருக்குன்ட்டு நான் அடுத்தடுத்து வர வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எல்லா நோய்க்கான இயற்கை மருந்தும் நம்மளுக்கு தெரியும், ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒவ்வொரு இது போடுறேன். அது இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட, ஃப்ரெண்ட்ஸுங்க சர்க்கிளில், அதர் இதில் ப்ரோக பழக்கிறவங்கக்கிட்ட ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுத்து போடுற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. அது புறா சேல்ஸு எல்லாமே நம்ம சேனலில் கண்டினியூ, புறா பற்றின வீடியோ கண்டினியூவாக எல்லாமே வரும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தகவலை என்னால் கொடுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். என் சேனல் உங்களுக்கு பிடிக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புறாவை பற்றின தகவல் ஏதாச்சும் கமெண்ட் பாக்ஸில் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த சுடுதண்ணியில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் வடி கட்டிட்டு ஒவ்வொரு புறாவுக்கும் கொடுக்கலாம். இது வந்து நல்லா தீனி கொடுத்துட்டு, ஒரு தீனி கொடுத்து ஒரு 1 hour கழித்து நைட்டில், நைட் டைமில் 10 ml 10 ml கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும் இந்த மருந்து. நான் ஏன் காலையில் போடுறேன்னா, வீடியோ எடுக்கிறதுக்காக நான் காலையில் ரெடி பண்ணி போடுறேன். நீங்கள் நைட்டில் கொடுத்தீங்கன்னா தீனி கொடுத்து ஒரு 1 hour ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மருந்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். 1 நாள் 2 நாள் மேக்ஸிமம் 2 நாள் எவ்வளோ சளி இருந்தாலும் டோட்டலாக க்யூர் ஆகிடும். நான் ஏற்கனவே நிறைய புறாவை இது மூலமாக நான் காப்பாற்றிருக்கேன். ஸ்டார்டிங்கில் எங்கிட்டையும் சளியினால் நிறைய புறா இறந்துச்சு. சளி வந்து ஒரு பரவக்கூடிய நோய், அதனால் சளி வந்தால் செப்பரேட் பண்ணிவிடுங்க, செப்பரேட் கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள். சளி இல்லாமல் எல்லா நோய்க்கும், எந்த நோய் வந்தாலும் புறாவை பார்த்துட்டு செப்பரேட் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள். மற்ற புறாக்களுக்கு இந்த மெடிசன் ரெடி பண்ணி எல்லா புறாக்களுக்கும் கொடுங்க. புறாக்களை பற்றின அனைத்து தகவல்களும் ஒவ்வொரு வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். புறா எப்படி ரேஸ் விடுறது, எப்படி வளர்க்குறது, எப்படி பராமரிக்கிறது, அதுக்கான உணவு முறைகள், அதோட பழக்க வழக்கங்கள் எப்படி செய்யலாம், என்ன பண்ணலாம், அனைத்தும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.
ना புதுசா வாங்கிட்டு வந்த புறாக்கற புறாவை அடுத்த வீடியோல நான் காமிக்கிறேன் ஃபேண்டைல் வாங்கியிருக்கேன் ஃபுல் ஒயிட்ல அது நான் அடுத்த வீடியோல காமிக்கிறேன் இதுதான் என்னோட புறாக்கள் பழைய வீடியோல பார்த்தவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு புறாவை நான் காமிச்சிருப்பேன் புறாக்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இயற்கையான மருந்து கொடுத்து புறாக்களை காப்பாத்துங்க இங்கிலீஷ் மெடிசனுக்கு அதிகபட்சம் போகாதீங்க ரொம்ப முடியல சிவியர் கண்டிஷன்ன்றும்போது இங்கிலீஷ் மெடிசன் போகலாம் ஆனால் கண்டினியூவாக அது அவாய்ட் பண்ணுங்கள் கண்டினியூவாக கொடுக்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு இயற்கையான கொடுத்தாலுமே புறா நல்ல முறையில் நம்ம காப்பாற்றி எடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு இந்த வீடியோவில் எல்லா தகவலும் சொல்லிட்டேன் நான் சப்போஸ் எதாவது மிக்ஸ் பண்ணியிருந்தா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க என் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துடும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்